ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இப்போதே இதை கேள், நான் சொல்வதை கேட்பாய்தானே. மிக மிக அவசரமான செய்தி இது, உன் சாயப்பாவின் உத்தரவு. என் செல்லமே, ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகின்றாய்? அந்த எண்ணம் மிக தவறானதும் ஆபத்தானதும் கூட. என் செல்லமே, உன்னை சுற்றி உள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படும். அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது அந்த நேரத்தில், அந்த கணப்பொழுதில் நீ கவலைப்படுகிறாய். உலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களை பிறருக்கு செய்வதில்லை. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. நீ என்ன தவறு இழத்தாய், நீ என்ன தவறு செய்தாய் வருத்தப்படுவதற்கு? உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயல்படும் போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அல்லவா? எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் வருத்தப்படக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் ஏதோ ஒரு ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு சிறிதாகப்படும் பிரச்சனை, அதை பார்ப்பவர்கள் மற்றவர்களுக்கு பெரிதாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு சிறிதாக தெரியும் பிரச்சனையும் உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆகவே உன் வாழ்க்கையில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதில் வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும், இனியும் வரத்தான் செய்யும். நான் சொல்வது உண்மைதானே? அதற்காக நீ பயப்படக்கூடாது. தைரியமாகவும் நம்பிக்கையுடன் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் தருவாயில் உன் கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறக்கூடாது. என் செல்ல பிள்ளையே, இதுவரை நீ சந்தித்த வேதனைகள், தொல்லைகள், துயரங்கள் எப்படியெல்லாமல் காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் பல மாறுதல்கள் நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும். ஆகவேதான் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று என்று உன்னை உன் சாயப்பா அடிக்கடி சொல்கிறேன். எவற்றையெல்லாம் இழந்தாயோ அதை விட உனக்கு அதிகமாகத்தான் உன்னை வந்து சேரும். ஆகவே கவலைப்பட வேண்டாம். நமது மனம் என்ற கூட்டில் எத்தனையோ எண்ணங்களும் சிந்தனைகளும், அவற்றில் நல்லதும் எதிர்மறையும் எத்தனைகள் உள்ளன. உன்னை அறிந்தும் உன்னை அறியாமல் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன் மனதில். இவைகள் எல்லாம் காற்றை போல அலைந்து கொண்டேதான் இருக்கும். உன் மனம் என்பதற்கு அமைதி என்ற வார்த்தையே எப்படி நுழையும்? உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொள். உன்னை மாற்ற நான் அமைதியாகவும் செயல்படுவேன், கோபம் கொண்டும் உன்னை மாற்றவும் செய்வேன். எனக்கு தேவை என் பிள்ளை மனதில் இருக்கும் எதிர்மறைகள் அறவே மாற்றி நேர்மறையாக மாற்றுவதே என் குறிக்கோளாகும். ஆகவே வாழ்க்கையில் அமைதியின்மை, கோபம் இவைகள் எல்லாம் உன்னை எல்லா விஷயங்களிலிருந்தும் தூரப்படுத்திவிடும். கோபம், ஆகவே அந்த கோபம் உன்னுடைய உறவுகளிடமிருந்து தூரப்படுத்தும். அதனால் உன் மனதில் எழும் கோபத்தை குறைக்க முதலில் எல்லாவற்றையும் சாதாரண கண்ணோட்டத்தில் எடுத்து பழகும். கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று நீ நினைத்தால், உன் சாயப்பாவை மனதார நினைத்து, என் நாமத்தை நினைத்து, என் கோபமானது என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்திவிடக் கூடாது என்று மனதார நினைத்து என்னை நோக்கி பிரார்த்தனை செய்ய தொடங்கு. அது நிச்சயமாக உன்னிடம் மாறுதல்கள் ஏற்படும். நிச்சயம் சிறிது நேரத்தில் உன்னில் எழும் மாற்றங்களை அந்த நேரத்தில் நீ உணர்வாய். இது கோபத்திற்கு மட்டும் பொருந்தும் மருந்துகள் அல்ல. உன் மனம் சஞ்சலம் அடைந்தாலோ, அமைதி இல்லாமல் இருந்தாலோ, புத்தியும் மனமும் நேர்கோட்டில் இருந்தால், அப்படி இருந்தால்தான் உன் முடிவுகளும் அதை நோக்கி முற்படும் காரியங்களும் முறையாக அமையும். ஆகவே மனம் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறினால் என்னை நீ நினைத்து தியானிக்கலாம். அந்த நேரத்தில் நிச்சயமாக உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். நாம் எப்படி இருக்கிறோமே என்று வருந்துவது உன்னை நீ மாற்றிக்கொண்டு ஒரு நல்ல நிலையில் நல்ல குணங்களுடன் இருக்கப் போகிறாய் என்பதற்கான அறிகுறிதான் அது. ஆகவே உன்னுள் எழும் அனைத்து நேர்மறை எதிர்மறை எண்ணங்களை கவனி. அதன் பிறகு நீ எப்படி மாற வேண்டும் என்று உனக்குள் நான் அறிவுரைத்துக் கொண்டிருப்பேன். அதை விசுவாசத்துடன் கேட்டு நடந்தால் நீ செம்மையடைவாய், ஜெயமாக வாழ்வாய். இது சாயப்பாவின் கட்டளை கூட.
ஆகவே வாழ்க்கையில் இன்பம் துன்பத்தை பார்த்துதான் நீ வளர்ந்திருக்கிறாய். கஷ்டப்பட்டாலே நல்லது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம். அப்படித்தான் உன் சாயப்பா அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்று உன் மனதார நினைத்து கவலைப்படுகிறாய். அது ஆனால் உனக்கான பல வெற்றிகள் காத்திருக்கிறது, வெற்றிகள் வரப்போகிறது என்றுதான் அதற்கான அர்த்தம். ஏனென்றால் நீ கஷ்டப்படும் பொழுது உனக்கான பல பாடங்களை கற்றுக்கொண்டு அதை ஜெயித்து வெளியே வருவாய். அப்பொழுது நீ ஜெயித்து வெளியே வரும்போது நீ அதற்கான பல பாடங்களை அனுபவங்களையும் கற்றுக்கொண்டுதான் வெளியே வருகிறாய். அப்படி வரும்பொழுது நீ அதற்கான பாடங்களை கற்றபின் உன் வாழ்க்கையில் தெளிவாகி உனக்கான வெற்றிகளை நீ பல வெற்றிகளை அடைந்து விடுவாய். இதைத்தான் நான் சொல்கிறேன். ஆகவே உனக்கு ஏற்ற வாழ்க்கை கட்டமாகத்தான் இருக்கும். பிறகு வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம், ஒரு ராட்டினம் போலத்தான் மேலே தூக்கி கீழே இறங்கி ஒரு சுற்று போலத்தான் எல்லாமே இருக்கும். வாழ்க்கையில் ரொம்பவும் நடைமுறையாகத்தான் இருக்குதுங்க. எதையும் சுலபமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுலபமாக அனைத்தையும் சரி பண்ணி விடலாம். உனக்கு மனதைரியமும் துணிச்சலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் போய் உட்காராதே. பிரச்சனையை பிரச்சனையாகவே பார்க்கக்கூடாது. என்ன சாயப்பா சொல்றதை கேட்பாய் தானே. பிரச்சனையை பிரச்சனையாக எடுத்துக்கொண்டீங்கள் என்றால் பயமும் கவலையும் உன்னோட கூடவே வந்து கொண்டே தான் இருக்கும். அதை உன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. பிரச்சனைகளையே ஒரு சவாலாக எடுத்து பிரச்சனையை வா அப்படி என்று நீ எதிர்கொண்டு கூப்பிட்டாலே அந்த பிரச்சனை ஓடிவிடும். பிறகு உனக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் நிச்சயமாக கண்டிப்பாக தானாக வந்துவிடும். போட்டியில் நாம் ஜெயிக்க வேண்டுமென்றால் ஒரு நம்பிக்கையோடு தான் விளையாடுவேன். எல்லாமே என் நேரம் என்று தான் நினைப்பார்கள். என் நேரத்தால் தான் இப்படி நடக்குது என்று புலம்புவீர்கள். நேரம் சரியில்லை அப்படி என்று சொல்லுவீர்கள். நேரம் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லி நீ அடுத்த நிலைக்கு போனால் போய்விட்டீர்கள் என்றால் உனது நேரம் எல்லாமே அருமையான நேரமாகத்தான் இருக்கும். எல்லாவற்றையும் பாசிட்டிவாக திங்க் பண்ண வேண்டும். ஏன் எதிர்மறையோடு எதிர்பார்க்கட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறாய், எனக்கு நேரம் சரியில்லை, இல்லை எனக்கு கஷ்டம் என்று. எதுவுமே நேர்மறையாக எதிர்மறையாக பேசக்கூடாது. நேர்மறையாக எண்ணங்கள் இருந்தால் நல்லபடியாக அமையும். அதற்குத்தான் சொல்வார்கள், எண்ணங்கள் போல் வாழ்வு அமையும் என்று. உன் எண்ணமும் மனமும் தூய்மையாக இருந்தால் உனக்கான வெற்றிப்படிகள் கண்டிப்பாக நீ உன்னை தேடி வரும். ஆகவே உன் வாழ்க்கை ஒரு வெற்றி சித்திரம்தான். இந்த சாயப்பா சொன்னதை கேட்டு நன்மையாக எடுத்துக்கொண்டு உனது வாழ்க்கையை செயல்படு. உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.